சென்ற டிசம்பர் மாதம் ஐநா பாதுகாப்பு சபையில் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ மீண்டும் காஷ்மீரை தொடர்புபடுத்தி இந்தியா பற்றி குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். அப்போது இதை கண்டித்த நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுகையில், அந்நாடு பயங்கரவாதி ஒசாமா பின்லாடனுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு என்றும், இந்திய நாடாளுமன்ற தாக்குதலுக்கு ஒரு மூளையாக இருந்த நாடு என்றும், பயங்கரவாதத்தை அரசின் கொள்கையாக கொண்டிருக்கும் நாடு எனவும் குற்றம் சாட்டி பேசினார். அடுத்து சபைக்கு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த பிலாவல் பூட்டோ பிரதமர் நரேந்திர மோடியை குஜராத் கலவரத்தோடு தொடர்புபடுத்தி கடுமையாக விமர்சித்தார். பின்லாடன் இறந்துவிட்டார், ஆனால் குஜராத்தின் கசாப்பு கடைக்காரர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். தற்போது அவர் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். அமெரிக்காவில் நுழைய அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. ஹிட்லரின் பாதையில் பயணிக்கும் RSS அமைப்பை சேர்ந்தவர்கள்தான் இந்தியாவின் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் என பிலாவல் மிக மோசமான வகையில் பேசினார். பிலாவலின் இந்த பேச்சு இந்தியாவில் பதற்றத்தை தூண்டியது. பாஜகவினர் நாடு முழுவதும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். இது ஒரு பக்கம் இருக்க, பிலாவல் பூட்டோ இவ்வாறு விமர்சனம் செய்ததை அடுத்து மோடியை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவதற்காக என்றே லண்டனில் உள்ள BBC மூலம் குஜராத் சம்பவங்களுடன் இணைக்கும் ஆவணப்படம் ஒன்றையும் தயாரித்துள்ளனர். அப்போது குஜராத் முதல்வராக இருந்த மோடி கலவரங்களை தடுக்க முன்வரவில்லை என சித்தரிப்பதாக அந்த ஆவணப்படம் கூறுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் தனிப்பட்ட செல்வாக்கு என்பது மேலும் மேலும் வளர்ந்து வருகிறது. இது வரும் பொது தேர்தலில் எதிரொலித்துவிடுமோ என்பதை நினைத்துத்தான் மோடியை தனிப்பட்ட முறையில் குறிவைக்கும் வகையில் ஒரு புதிய தகவல் சுற்று போர் தொடங்கப்பட்டுள்ளது என, இதில் பாகிஸ்தானுடன் இங்கிலாந்துக்கும் ஒருவித மறைமுக தொடர்பு இருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக இந்தியாவில் பாரத் ஜோடோ என்ற பெயரில் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி நாடு முழுவதும் சென்று பாத யாத்திரை நடத்தி வருகிறார். அவர் ஏற்கனவே பிரதமர் மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை கடுமையாக எடுத்துள்ளார். இந்நிலையில் அவருடைய பிரச்சார களத்துக்கு உதவும் வகையில்தான் திட்டமிட்டு பிரதமர் மோடிக்கு எதிரான இந்த புதிய ஒரு தகவல் சுற்று போர் நடந்ததாக தெரிகிறது என்றும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதுகுறித்து இந்திய முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் கன்வால் சிபல் கூறுகையில், BBC ஆவணப்படத்தின் நோக்கம் வெளிப்படையாக தீங்கானது என்று கூறியுள்ளார். மோடி ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் மோடியை குஜராத் சம்பவங்களுடன் தொடர்புபடுத்தி மிக கடுமையாக பிரச்சாரம் செய்துள்ளன. இவர்களின் ஆவணப்படத்தில் புதிதாக என்ன இருக்கிறது? குடியுரிமை திருத்த சட்டம், விவசாயிகள் போராட்டம், டெல்லி கலவரங்கள், ஷாஹீன்பாக் போராட்டம், கோவிட் பிரச்சினைகள், காஷ்மீர் சட்டப்பிரிவு 370 திருத்தம், பணமதிப்பு நீக்கம் மற்றும் பல சர்ச்சையான விஷயங்களையும் தாண்டி அவர் இன்றும் பொதுமக்கள் மத்தியில் பெருமைக்குரியவராகவே உள்ளார் என்றும் அவர் கூறினார். மேலும் பிரதமர் மோடிக்கு எதிரான புதிய பிரச்சினைகள் இல்லை, ஆனால் வரும் தேர்தலில் ஒரு கருப்பு பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்து மோடி ஆட்சி தொடராமல் இருக்கவே சில வெளிநாட்டு சக்திகள் முயற்சிக்கின்றன. அந்த உள்நோக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த ஆவணப்படும். இந்த சதியில் பாகிஸ்தான் மட்டுமல்ல, இங்கிலாந்தின் ஒரு VIPயும் உள்ளார் என அவர் கூறினார். குறிப்பாக மோடி பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க BBC முடிவெடுத்ததன் பின்னணியில் இங்கிலாந்தின் முன்னாள் வெளியுறவு செயலர் ஜாக் ஸ்ட்ரோ உள்ளார். அவருடைய உத்தரவின் பேரில்தான் குஜராத் கலவரம் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் பெற்ற சில தகவல்களை பிரிட்டிஷ் வெளியுறவு அலுவலகம் வழங்கியுள்ளது. இதைக் கொண்டுதான் BBC இந்த ஆவணப்படத்தை தயாரித்ததாகவும் சிபல் கூறியுள்ளார். இந்த ஆவணப்படம் எடுக்க BBC தூண்டிய ஜாக் ஸ்ட்ரோவின் சொந்த தொகுதியான பிளாக்பர்ன் தொகுதியில் முஸ்லிம் வாக்குகள் அதிகமாக உள்ளது. அங்கு 35% முஸ்லிம்கள் வசிக்கின்றனர் மற்றும் 0.3% இந்துக்கள் மட்டுமே அங்கு வசிக்கின்றனர். எனவே முஸ்லிம் வாக்குகளை கவர அப்போது அவர் குஜராத் கலவரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டார். அந்த பாரபட்ச விசாரணையின் அடிப்படையில் பெற்ற அறிக்கைதான் இப்போது ஆவணப்படத்துக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையில் ஒரு சுயநலத்துக்காக தேர்தல் நோக்கங்களால் இது தூண்டப்பட்டதே தவிர முஸ்லிம்களை பற்றிய உண்மையான அக்கறை அல்ல என்றும் சிபல் வாதாடுகிறார். மேலும் அவர் கூறுகையில், அதே ஜாக் ஸ்ட்ரோ என்பவர்தான் ஈராக் மீதான சட்டவிரோத போருக்கு இங்கிலாந்தில் ஆதரவை பெற்று தந்ததில் உடந்தையாக இருந்தவர். அவர் தனது நோக்கங்களுக்காக எந்த பயங்கரவாதத்தையும் கையில் எடுப்பார் என்றும் சிபல் கூறியுள்ளார். இந்நிலையில் வரும் பிப்ரவரி 5 ரிஷி சுனக் அரசு இங்கிலாந்து பாகிஸ்தான் உறவை ஸ்திரப்படுத்துதல் தொடர்பான மாநாட்டு கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க
இயக்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் யுகே ராணுவ தலைவர் ஜெனரல் PNY M சாண்டர்ஸுடன் அசிம் முனீர் இணைந்து பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசவுள்ளார். குறிப்பாக தெற்காசியாவில் பிராந்திய ஸ்திரத்தன்மை, புவிசார் அரசியல் மற்றும் பிற சவால்களின் மறுபிரவேசம் என்ற பொருளில் இந்த மாநாடு உள்ளது. இதில் உக்ரைன் போர், போரில் சைபர் தாக்குதல், தெற்காசிய பிராந்திய ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், காஷ்மீர் பிரச்சினை குறித்த சமீபத்திய நிலவரங்கள் குறித்து இக்கூட்டம் விவாதிக்கும் என தெரிகிறது. பிரிட்டிஷ் அரசும் பாகிஸ்தானும் இவ்வாறு இதற்கு முன் இல்லாத வகையில் இப்போது நெருக்கமாக இணைவதும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இப்படி அவதூறு பரப்பப்பட்டாலும் பிரதமருக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் மோடிக்கு எதிராக எதுவும் வேலை செய்யவில்லை. மாறாக சொந்த நாட்டில் பிரதமர் மோடியின் செல்வாக்கு தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவே பிரபல ஊடகங்கள் கூறுகின்றன. குறிப்பாக சில நாட்களுக்கு முன் இந்தியாவின் பிரபல ஆங்கில நாளேடான இந்தியா டுடே மக்களிடையே ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. இந்த கணிப்பில் பெரும்பான்மையான இந்தியர்கள் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் செயல்திறனில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பிரதமரின் செல்வாக்கு 5 மாதங்களுக்கு முன் இருந்ததை காட்டிலும் அதிகரித்துள்ளது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களில் 67% பேர் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாட்டில் திருப்தி அடைவதாக கூறியுள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தின் ஆய்வை விட இப்போது 11% பேர் கூடுதலாக பிரதமர் மோடியை ஆதரிப்பதாக அந்த ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. தனிப்பட்ட முறையில் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்திறனை பொறுத்தவரை 72% பேர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொது தேர்தல் உடனடியாக நடத்தப்பட்டால் பாஜகவுக்கு மக்களவையில் 284 இடங்கள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அதே சமயம் முதன்மை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கூட்டணி 191 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் புதிய இந்தியாவின் எழுச்சியின் சின்னம் பிரதமர் மோடி என்பதை பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து ஆகிய 2 நாடுகளும் புரிந்து கொள்ள தவறிவிட்டன. இன்னும் இந்த 2 நாடுகளும் திருந்தாமல் பழைய சிந்தனைகளின் அடிப்படையில் உள்ளன. இவர்கள் இஸ்லாமியர்களை தனியாக பிரிக்க முயற்சிப்பதன் மூலம் ஒன்றுபட்ட இந்தியாவை உடைப்பது இவர்கள் நோக்கமாக தெரிகிறது. ஆனால் இந்தியாவின் புதிய இஸ்லாமிய தலைமுறையினர் வலிமையான ஒன்றுபட்ட இந்தியாவைத்தான் விரும்புகிறார்கள் என்பதை வரும் காலம் உணர்த்தும். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற கோஷம் இப்போது வலிமையாக எதிரொலிக்கிறது. 2024 தேர்தல் வரும்போது மேலும் 5 ஆண்டு காலத்திற்கு மக்கள் பாஜக கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள். எனவே சின்னத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாகிஸ்தானின் சில்லுண்டித்தனங்கள் இந்தியாவில் எடுபடாது என்றே அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.